Hi everyone, welcome to our KMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to our KMS channel. Indhula pathinga 8th class social science oda second midterm test question paper 2022. Indha question paper pathinga na கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கு நடந்து முடிந்த ஒரு கொஷின் பேப்பர், ஓகேங்களா? மார்னிங் வந்து தமிழ் நடந்துச்சு, ஆஃப்டர்நூன் வந்து சோஷியல் சயின்ஸ், ஓகேங்களா? அந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா, ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் சில டிஸ்ட்ரிக்ட் நெக்ஸ்ட் வீக் எனக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, மேபி அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும், அதுக்காக தான். ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 பிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஒரு 5 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒரு 5 கொடுத்துருக்காங்க, அண்ட் மேட்ச் தி ஃபாலோயிங்ன்றது ஒரு 5 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டலாக பிட்ஸ் மாடலில் 1 மார்க் பார்த்திங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங்ன்றதில் டோட்டலாக ஒரு 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 கொஷின்ஸ் எழுதணும். ஸோ 5 2 10 மார்க்ஸ், அந்த கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5th ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4 கொஷின்ஸ் எழுதணும். 4 5 20 மார்க்ஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6th ரவுண்ட் வந்து இந்தியா மேப் இருக்கு இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 7 கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் 5 எழுதணும், உங்களுக்கு 5 மார்க் எடுக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் 8th கிளாஸோட சோஷியல் சயின்ஸோட கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இது மாதிரி ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாம் டைமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ.